Hi friends, welcome to Thagaval Maiyam channel. In the video, we will talk about information in the video. We will talk about the budget. We will talk about the budget. We will talk about the budget. We will talk about the video. We will talk about the video. We will skip the last video. That's why we will share the number. In the budget, we will talk about the budget. 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 அடுத்ததான் வந்து இலவச உணவு தானியங்கள் வழங்கும் திட்டம் மேலும் ஒரு ஆண்டுக்கு நீடிக்கப்பட்டிருக்கதாகவும் நிதி அமைச்சர் அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது ரயில்வே துறைக்கு 2.4 லட்சம் கோடி நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. பிரதமர் வீடு கட்டும் திட்டத்திற்காக ₹79,000 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கதாகவும் அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கு. அடுத்ததான் வந்திருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மனித கழிவுகளை மனிதனை அகற்றுவதை ஒழிக்கிறதுக்காக புதிய இயந்திரங்கள் வாங்கப்படும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா பான் கார்டு ரிலேட்டடா ஒரு அறிவிப்பும் வந்திருக்கு. அரசின் நிதி தொடர்பான அனைத்து செயல்பாடுகளுக்கும் பான் கார்டு பொது அடையாள அட்டையாக பயன்படுத்தப்படும் அப்படின்றதையும் நிதியமைச்சர் அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நகர்ப்புற உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதிக்காக ₹10,000 கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. விவசாயம் தொடர்பான சில அறிவிப்புகளும் வந்திருக்கு. இயற்கை உரங்களை ஊக்குவிக்க PM பிரணாம் என்ற புதிய திட்டம் வந்து தொடங்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பொறியியல் துறையில 5G தொழில்நுட்பத்திற்காக 100 ஆய்வகங்கள் உருவாக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்புமே வந்திருக்கு. மாசு ஏற்படுத்தக்கூடிய பழைய வாகனங்களை புழக்கத்திலிருந்து ஒழிக்க கூடுதல் நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. வங்கி செயல்முறையை மேலும் சிறப்பாக்க வங்கி முறைப்படுத்தும் சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படுறதாம் சொல்லியிருக்காங்க. மகிழா சம்மன் சேமிப்பு திட்டம் என்ற புதிய சேமிப்பு திட்டம் உருவாக்கப்படும். பெண்களின் பெயரில் 2 ஆண்டுகள் சேமிப்பு செய்யும் வகையில் 7% வட்டி வந்து வழங்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பெண்களுக்காக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டமாகவும் வந்து இருக்கு. அதே போல மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டத்திற்கான உச்ச வரம்பு 15 லட்சத்திலிருந்து 30 லட்சமாக வந்து உயர்த்தப்பட்டிருக்கதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் மொபைல் போன், கேமரா, தொலைக்காட்சி, உதிரி பாகங்களுக்கான அடிப்படை இறக்குமதி வரி 2.5% குறைக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா தனிநபர் வருமான வரி விலக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தியிருக்காங்க. இதுல வந்து 0 லிருந்து 3 லட்சம் வரைக்கும் இருக்கவங்க வந்து வருமான வரி எதுவுமே செலுத்த தேவையில்லை. 3 லட்சத்திலிருந்து 6 லட்சம் வரைக்கும் வருமான வரி இருக்கிறவங்க 5% வந்து வரி வந்து செலுத்தணும். அதே போல 6 லட்சத்திலிருந்து 9 லட்சம் வரைக்கும் வருமானம் இருக்கிறவங்க 10%, 9 லட்சத்திலிருந்து 12 லட்சம் வரைக்கும் இருக்கிறவங்க 15%, 12 லட்சத்திலிருந்து 15 லட்சம் வரைக்கும் இருக்கிறவங்க 20%, 15 லட்சத்துக்கு மேல இருக்கிறவங்க 30% வந்து வரி செலுத்துற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தனிநபர்களுக்கான வருமான வரியில் சர்சார்ஜ் குறைக்கப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வந்து வெளியாகி இருக்கு. அடுத்ததான் வந்து தங்கம், வெள்ளி, வைரம், பித்தளை, சிகரெட் உள்ளிட்டவற்றின் இறக்குமதி வரியும் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, 2023-24 நிதியாண்டுல 15.43 லட்சம் கோடி மத்திய அரசு கடன் வாங்குறதுக்கு முடிவு செஞ்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ₹7 லட்சம் வரைக்கும் வருமான வரி தேவையில்லை அப்படின்ற ஒரு அறிவிப்புமே இல்லையாக இருக்கு. ஆண்டு வருமானம் ₹7 லட்சம் வரை ஈட்டுபவர்கள் வருமான வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சத்துலேருந்து இப்போ 7 லட்சமா வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வருமான வரியோட உச்ச வரம்பு 5 லட்சமா இருந்தது, இப்போ அதை வந்து 7 லட்சமாக உயர்த்தி இருக்காங்க. அடுத்த அறிவிப்பு, சுற்றுலா மேம்பாட்டுக்காக 50 முக்கியமான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு மேம்படுத்தப்பட இருக்கிறதாகவும் ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கு. பிராந்திய விமான இணைப்பை மேம்படுத்த 50 விமான நிலையங்கள் தரம் உயர்த்தப்படுறதும் இந்த பட்ஜெட்ல இடம்பெற்றிருக்கிறது. ஸோ இதை தொடர்ந்து தங்கம், வெள்ளி, வைரம் விலையோட உள்ளே வந்து பாத்தீங்கன்னா உயர வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு. அதே போல சிகரெட்டோட விலையும் வந்து உயர வாய்ப்பு இருக்கு. அதே போல மொபைல் போன், கேமரா, டிவியோட விலை வந்து குறைய வாய்ப்பு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து வரி வந்து குறைச்சதுக்கு எல்லாம் விலை வந்து குறைய வாய்ப்பு இருக்கு, வரி அதிகப்படுத்தினதுக்கு விலை அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பட்ஜெட்ல வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸா இருக்கு. ஸோ இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே தனிநபர்களுக்கு முக்கியமான நிறைய அறிவிப்புகளா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த PDFஓட லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வேணா கொடுக்குறேன், இல்லைனா நம்ம டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிருக்கேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.